வணக்கம். அறிவியல் அறிவோம், அறிவால் உயர்வோம் என்ற இந்த வார நிகழ்ச்சியில் டிசம்பர் 21, 2012 அன்று உலகம் இருளில் மூழ்குமா, உலகம் அழியுமா என்பதை பற்றியும், செவ்வாய் கிரகத்திலே ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் வீடு கட்டுகிற திட்டத்தை அறிவித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை பற்றிய செய்திகள் வருகின்றனவே, இவை இரண்டை பற்றிய விளக்கங்களை அறிவியல் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். உலகம் 2012 அழியும். ஏராளமான இணையதளங்களில், வெப்சைட்டுகளில் டிசம்பர் இந்த மாதம் தொடு 2012 உலகம் அழிந்துவிடும் என்று பரபரப்பு தகவல்களை உலகமெங்கும் இருக்கிறவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். இதை பற்றிய உண்மை நிலை என்ன என்று அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு இதை நீங்கள் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, நாசா அதை பற்றி தன்னுடைய அதிகாரபூர்வமான இணையத்திலே பதிலளித்திருக்கிறது. 4 பில்லியன் ஆண்டுகளாக உலகம் இயங்கி வருகிறது, எந்த சிக்கலும் இல்லாமல் இனியும் இயங்கும். 2012 எந்த ஆபத்தும் ஏற்படாது, உலகம் அழியாது என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா கூறியிருக்கிறது. உலகம் 2012 அழியும் என்ற கணிப்பு எதன் அடிப்படையிலே செய்யப்படுகிறது என்ற கேள்விக்கு விடையளித்திருக்கிற நாசா, சுமேரிய நாகரிகத்தில் நிபுரு என்ற கிரகம் இருந்ததாக அவர்கள் நம்பினார்கள். அந்த நிபுரு கிரகம் பூமி மீது மோதி உலகம் அழியும் என சுமேரியர்கள் நம்பினார்கள். அந்த அழிவு மே 2003 ஏற்படும் என்று முதலிலே அவர்கள் கணித்தார்கள். அதுபோல நடக்கவில்லை என்ற பிறகு மாயன் நாகரிகத்தில் அவர்கள் பயன்படுத்தி வந்த மாயன் ஆண்டு கணக்கு 21 டிசம்பர் 2012 உடன் முடிவதால் அத்தோடு இதையும் முடிச்சு போட்டு 2012 டிசம்பரில் உலகம் அழியும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா விளக்கமளித்திருக்கிறது. நாசாவினுடைய சுவோமி என்பிபி என்ற செயற்கைக்கோள் நம்முடைய உலகை ஜனவரி 4, 2012 படம் பிடித்ததை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இந்த உலகம் அழியுமென கிமு 4000 ஆண்டு முன்பு டைகிரிஸ் யுப்ரேட்டஸ் நதி பாசன பகுதிகளிலே செழித்திருந்த சுபேரியர்கள் நம்பினார்களாம். நகரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு நாடு என்று நாகரிகமோடு வாழ்ந்தவர்கள் சுமேரிய நாகரிகத்தவர். ஒவ்வொரு நகரின் நடுவே கோயில் ஒன்று இருக்கும். கோயிலை சுற்றி நகரம் அமைக்கப்பட்டிருக்கும். கோயில் பூசாரிகளால் அந்த நகரம் ஆளப்பட்டது. மக்கள் அனைவரும் கோயிலில் உள்ள கடவுளின் அடிமைகளாகவே தங்களை கருதி கொண்டு வாழ்ந்தார்கள் சுமேரிய நாகரிகத்தில். அந்த காலத்தில் பாரசீக வளைகுடா வரை இந்த நகர அரசுகள் சிட்டி ஸ்டேட்ஸ் பரவியிருந்தன. பல ஆண்டுகளாக இந்த ஜீவ நதிகள் கொண்டு வந்து கொட்டிய வண்டல் மண்ணால் கடல் தூர்க்கப்பட்டு வளைகுடாவிலிருந்து பல மைல் உள்ளே தள்ளிய ஊர்களாக இந்த நகர மக்கள் வாழ்ந்த நாகரிக மக்கள் வாழ்ந்த ஊர்கள் மாறிப்போயின. அடிக்கடி நிகழ்ந்த போர்கள் காரணமாக பூசாரிகளிடமிருந்த அதிகாரம் நகரை காக்க போரிட்ட போர்படை தலைவர்களின் கைகளுக்கு சென்றது. இவர்களே பின்னாளில் அரசர்களானார்கள். சுமேரியர்கள் வரலாற்றிலே இருந்து கிமு 2000 அளவிலே காணாமல் போய்விட்டவர்கள். செமிதிக் இன மக்களினுடைய இராணுவ வலிமை காரணமாக சுமேரியர்கள் வீழ்ச்சி கண்டார்கள். இந்த சுமேரியர்கள் அவர்கள் பேசிய சுமேரிய மொழி என்பது பழந்தமிழிலே இருந்து பிறந்தது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். 5000 ஆண்டுகளாக உருவாகி வந்துள்ள தமிழின் எச்சங்களை, அடையாளங்களை கிமு 4000 முதல் கிமு 1000 வரையிலான காலகட்டத்தில் சுமேரிய மொழியில் நாகரிகத்தில் தொல்லியல் சான்றுகளில் காண முடிகிறது என்று முனைவர் கே லோகநாதன் 2004 எழுதினார். இவர் மலேசியாவை சார்ந்த பேராசிரியர். ஜேர்னல் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் என்ற தமிழ் ஆய்வு இதழில் சென்னையிலிருந்து இந்த வெளிவருகிற இந்த இதழில் 1975 முதலாக சுமேரிய மொழிக்கும் திராவிட மொழிகளுக்கும் உள்ள ஒப்புமை பற்றி எழுதியவர் முனைவர் கே லோகநாதன் ஆவார்கள். ஸ்டீஃபன் டெய்லர் தன் ஆய்வில் ஊரல் அல்டாய்க் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் உள்ள உறவை உறுதி செய்தார். திராவிட மொழிகளுக்கும்
எலாமை மொழிகளுக்கும் உள்ள உறவு பற்றி ராபர்ட் கால்டுவெல் கூறியதை டேவிட் மக்கால்வின் வழிமொழிந்தார். திராவிட மொழி குடும்ப மொழியே எலாமை மொழி என்ற கண்டுபிடிப்பு திராவிடவியல் ஆய்வுகளுக்கு மிகப்பெரிய ஊட்டமும் உந்து சக்தியும் அளித்திருக்கிறது. ஆக இந்த சுமேரிய நாகரிகத்தவர் நம்பிய நிபுரு கிரகம் பூமி மீது 2003 மோதி பூமி அழியும் என்று சொல்லி வந்தார்கள். அதை போல நடக்கவில்லை. இதற்கு அடுத்தபடியாக நாம் நமது 60 கணக்கை பின்பற்றுகிறோம். 60 முடிந்தால் அது மறு சுற்று ஒன்றிலிருந்து மீண்டும் 60 என்று வருகிற இந்த ஆண்டு கணக்கை நாம் தமிழாண்டு என்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். இதைப்போல மாயன் நாகரிகத்திலே ஒரு ஆண்டு என்பது அந்த 60 கணக்கு நமக்கு இருப்பதைப் போல அவர்களுக்கு இருக்கிற கணக்கு 5125 என்பது ஒரு சுற்று. அதுபோல மாய நாகரிகத்திலே இந்த சுற்று 5125 கால சுற்று 21 டிசம்பர் 2012 முடிவடைதால் அத்தோடு உலகம் அழியும் என்ற கதை கிளப்பிவிடப்பட்டது. டிசம்பர் 23 முதல் டிசம்பர் 25 வரை இந்த மாதம் டிசம்பர் 23 முதல் டிசம்பர் 25 வரை உலகம் இருளில் மூழ்கும் என்று நாசா சொன்னதாக வதந்திகள் பரவின. அடிக்கடி பவர் கட்டுகளால் அவதிப்படுகிற நமக்கு உலகமே பவர் கட் ஆகி இருளில் மூழ்கும் என்ற செய்தி கவலை அளித்திருக்கு. இந்த செய்தி எப்படி பரவியது? இதனுடைய மூலம் என்ன? உலகில் உள்ள கிரகங்கள் தற்போதுள்ள இடங்களிலே இருந்து அச்சு மாறி தடம் மாறப் போகின்றன. அலைன்மெண்ட் ஆஃப் யூனிவர்ஸ், நாம் வீல் அலைன்மெண்ட்டை பற்றி நாம் அறிவோம். அலைன்மெண்ட் ஆஃப் யூனிவர்ஸ் நடக்கும் என்ற செய்தியை நாசாவோ வேறு எந்த அறிவியல் அமைப்போ பரப்பவில்லை என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. நாசா நிர்வாகி சார்லஸ் போல்டன் எந்த விளைவையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு விடுத்த முன்னெச்சரிக்கையே இந்த அறிவிப்பே இந்த உலகம் இருளில் மூழ்கப் போகிறது என்ற பீதி கிளம்ப காரணமாக அமைந்தது. கிரகங்கள் இடம் மாறுகின்றனவா, அதனால் பூமிக்கு ஆபத்தா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா 1962 ஒரு பெரிய நகர்வு, பெரிய இடமாற்றம் நேர்ந்தது. 1982 ஒன்றும் 2000 ஒன்றும் நடந்தன. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பரில் நம்முடைய பால்வெளியில் பூமியும் சூரியனும் பால்வெளியினுடைய மையப்பகுதி நோக்கி சற்றே மாறிக்கொள்கின்றன. இது ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்கிற வழக்கமான அசைவே. இதனால் உலகிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சொல்கிறது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா. அடர்த்தியான கருமையான மேகங்கள் இரவு நேரங்களிலே நம்முடைய பால்வெளியை பார்க்கிற நமக்கு சில நேரங்களிலே டார்க் ரிஃப்ட் என்று கருமையாக தோன்றும். சூரியன் இதே மேகங்களால் மறைக்கப்படும். இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்கிறது நாசா. பிரவுன் கலரில் நிபுரு என்ற கிரகம் உள்ளதா? பிளானட் எக்ஸ் என்றோ எரிஸ் என்ற பெயரிலோ இந்த கிரகம் அழைக்கப்படுகிறதா? இது பூமி மீது மோதி பேரழிவு ஏற்படுத்தப் போகிறதா என்ற கேள்விக்கு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அளித்த பதில், இவை சர்வதேச அளவில் பரப்பப்படுகிற கட்டுக்கதைகள். நிபுரு என்ற கிரகமோ பிளானட் எக்ஸ் என்பதோ இருப்பது உண்மையானால் கடந்த 10 விண்வெளி ஆய்வாளர்கள் இந்த கிரகங்களை பார்த்திருப்பார்கள். சாதாரண கண்களுக்கே அந்த கிரகம் இருப்பது தெரிய வந்திருக்கும். எனவே இவை 2 கிரகங்களும் இல்லவே இல்லை. எரிஸ் என்பது புளூட்டோ போல சின்னஞ்சிறு கிரகம். அது நமது சூரிய மண்டலத்துக்கு அப்பால் இருக்கிறது. அது பூமிக்கு அருகிலே வருவதென்றால் பூமியிலிருந்து 4 மில்லியன் மைல் தூரம் வரைதான் அதனால் வர முடியும் என்று நாசா தெரிவித்திருக்கிறது. அதைப்போல நம்முடைய துருவங்கள், வட துருவம் தென் துருவம் என்று நாம் சொல்கிறோமே, இந்த துருவங்கள் மாறுகின்றனவா என்று சொல்கிறார்களே என்று சொல்கிறார். அது ஒரு வதந்தி பரவுகிறது. பூமியினுடைய மையம் 180 டிகிரி சுழற்சி அடையப் போகிறதா? இது சில நாட்களிலோ மணிக்கணக்கிலோ நிகழ உள்ளதா என்ற சந்தேகத்துக்கு விளக்கமளித்திருக்கிறது நாசா நிறுவனம். பூமியினுடைய சுழற்சி மாறும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. கண்டங்கள் மெதுவாக நகர்கின்றன. 100 மில்லியன் ஆண்டு முன்பு
அண்டார்டிகா பூமத்திய ரேகை அருகிலே இருந்தது. இன்று அது எங்கே இருக்கிறது என்பது பள்ளி மாணவர் முதல் அனைவரும் தெரிந்த ஒரு உண்மையாகும். பூமியினுடைய காந்த புலம் கடந்த 1000 ஆண்டுகள் சற்று நழுவியே வந்திருக்கிறது. 800,000 ஆண்டு முன்பு நீங்கள் வாழ்ந்திருந்து உங்கள் கையில் மேக்னட்டிக் கேம்பஸ் இருந்தால் அதனை நீங்கள் வடதுருவத்தை காட்டச் சொன்னால் அது தென்துருவத்தையே காட்டியிருக்கும். ஒவ்வொரு 2 லட்சம் அல்லது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. தற்போது பூமியில் உள்ள நிலையை 20 மில்லியன் ஆண்டு முன்பு அடைந்து நிலை கொண்டு விட்டது. இந்த காந்த புலம் சற்று நழுவுவதால் எந்த ஆபத்தும் இதுவரை ஏற்பட்டதில்லை, இப்போதும் ஏற்படாது என்று உறுதிபட கூறுகிறார்கள் அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகள். ஏதேனும் எரி நட்சத்திரம் பூமியின் மீது வந்து விடுகிற அபாயம் உள்ளதா என்ற கேள்விக்கு நாசா விஞ்ஞானிகள் அளித்த பதிலில், பூமி எப்போதுமே எரிகற்கள் எரி நட்சத்திரங்களின் தாக்குதலை சந்தித்தே வந்திருக்கிறது. பெரிய நட்சத்திரங்கள் விழுவது மிக மிக அபூர்வமான நிகழ்வே. நாசா விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானிகள் ஸ்பேஸ் கார்டு சர்வே வான்வெளி காப்பு கணக்கெடுப்பிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பூமி மீது எரிகற்களோ எரி நட்சத்திரமோ பெரிய அளவிலான பூமியை வந்து தாக்கும் முன் கண்டறிய இவர்கள் கண்காணித்தபடி இருக்கிறார்கள். டைனோசரஸ்கள் இப்படிப்பட்ட எரி நட்சத்திரம் பூமி மீது விழுந்தபொழுதுதான் அழிந்தன. அப்படிப்பட்ட எந்த நிகழ்வும் இப்போது ஏற்பட போவதில்லை, அதிலும் இந்த டிசம்பர் 2012 ஏற்பட போவதில்லை என்று உறுதிபட கூறுகிறார்கள் நாசாவினுடைய விஞ்ஞானிகள். தெற்கு ஸ்பெயினிலே உள்ள லா சாக்ரா விண்வெளி கண்காணிப்பகம் எடுத்த படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். சிறிய எரிகல் 2012 DA14 என்ற அந்த எரிகல்லுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த எரிகல் பூமி நோக்கி வருகிறது, ஆனால் அது பூமி மீது வந்து விழப்போவதில்லை, பூமியை தாண்டி அது போகப் போகிறது. பூமிக்கு அருகிலே அந்த எரிகல் 15 பிப்ரவரி 2013 வர இருக்கிறது. அது பூமி மீது விழாது, பூமிக்கு அப்பால் வானவெளியிலே பூமியை தாண்டி அது போகும் என்று அறிவித்திருக்கிறார்கள். சூப்பர் நோவா 1987A என்ற நட்சத்திரம்தான் நவீன காலத்திலே வெடித்து சிதறிய நட்சத்திரமாகும். லார்ஜ் மெகனனிக் கிளவுட் என்று ஒரு சிறிய நட்சத்திர மண்டலம் நமது பால்வெளிக்கு அப்பால் சுற்றி கொண்டிருக்கிறது. அது வெடித்து சிதறிய குப்பைகளை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். சூப்பர் நோவா வெடித்தால் அது வெளிப்படுத்துகிற எரிசக்தி சூரியன் தன் ஆயுட்காலம் முழுவையும் வெளிப்படுத்துகிற சக்தியை விட அதிகமாக இருக்கும் என்கிறார்கள். இது 2012 நிகழாது. பூமிக்கு அருகில் பூமிக்கு வந்து சேரக்கூடிய நிலையில் நமது பால்வெளியிலோ அதற்கு அப்பாலோ வெடித்து சிதறப்போகிற நட்சத்திரம் எதுவுமே இல்லை என்று நாசா விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். நாம் கடலிலிருந்து வருகிற புயல்களை சந்தித்திருக்கிறோம். சூரிய புயல்கள் 2012 ஏற்படுமா, நம்மை வந்து அந்த புயல்கள் தாக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கிற நாசா விஞ்ஞானிகள், சூரிய ஒளி வழக்கமான சக்கரம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. 11 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒளி வீச்சு உச்சம் பெறும். இந்த சமயங்களில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் பாதிக்கப்படும். சூரிய மண்டலம் புயல்களை தாங்கக்கூடிய வகையில் தொலைத்தொடர்பு கருவிகளை உருவாக்குவது பற்றி அறிவியல் அறிஞர்கள் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2012 எந்த குறிப்பிடத்தக்க அபாயமும் ஏற்பட வாய்ப்பில்லை. 2012-2014 அந்த வழக்கமான 11 ஆண்டு சுழற்சி சக்கரம் முடிகிற போது கடந்த காலங்கள் போல் மிதமான சூரிய புயல் ஏற்படலாம். அதனால் எந்த பெரிய ஆபத்தும் இல்லை என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானிகள் நாசா விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அக்டோபர் 28, 2003 ஏற்பட்ட சூரிய புயலால் சூரிய மண்டலத்திலே நெருப்பு விண்வெளியிலே பற்றி கொண்டு எரிவதை இந்த படத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். சோலார் அண்ட் ஹெலியோஸ்பரிக் அப்சர்வேட்டரி சோஹாவினுடைய விமானம் சூரியனிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பை படம் பிடித்தது. இந்த சூரிய புயல்கள் நம் கடல் புயல்களைப் போல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவைதான். வானிலை அறிவிப்பு போல புயல் முன்னறிவிப்பு போல சூரிய புயல்களையும் செயற்கைக்கோள்களும் விண்கலங்களும் விஞ்ஞானியரும் முன்கூட்டியே சொல்லிவிட முடியும். அந்த காலத்திலே நாம் வாழ்கிறோம். மின் விளக்குகள்
தொலைக்காட்சி பெட்டிகளை அணைப்பது போன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சூரிய புயலின் போது எடுக்க வேண்டி இருக்கும். எவ்வாறாக இருந்தாலும் இதனால் 2012 உலகம் அழியாது என்று நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்து விட்டிருக்கிறார்கள். கடலில் புயல் வீசுமென்றால் சற்று விழிப்போடும் பாதுகாப்போடும் மின்சாதனங்கள் மின்சாரம் இவற்றை நிறுத்துவதை போல இடி மின்னல் என்றால் தொலைக்காட்சி பெட்டி உள்ளிட்டவற்றை துண்டித்து வைப்பதைப் போல சூரிய புயலோ வேறு ஏதேனும் அபாயமன விஞ்ஞானியர்கள் முன்னறிவிப்பு செய்தால் மட்டுமே பாதுகாப்பாக இருங்கள். இல்லாவிட்டால் December 21 அன்றோ 23 முதல் 25 வரையோ இந்த மாதம் உலகம் அழியும் என்பது வெறும் பீதி. அந்த விதியை கண்டு கவலைப்படாதீர்கள். பூமியில் வாழ்வதற்கு இது இப்போது இந்த ஆண்டு எந்த அபாயமும் நமக்கு ஏற்பட வாய்ப்பில்லை என்கிற இந்த நிலையை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் சொன்னதன் அடிப்படையிலே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். பூமியிலே இப்படி அபாயகரமான பூமியிலே எவ்வளவு காலம் வாழ்வது? பூமிக்கு அப்பால் நாம் வேறெங்கேனும் சென்று வாழலாமா என்று உங்களில் சிலருக்கு எண்ணம் தோன்றும். பூமியில் வாழ்வது உங்களுக்கு போரடித்து விட்டதா? நீங்கள் செவ்வாய் கிரகத்திலே குடியேறலாம். செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு திருமணம் சிக்கல் என்பார்கள் சோதிடர்கள். செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் இனி செவ்வாய் கிரகத்துக்கே போய் குடியேறிவிட்டால் அவர்களை செவ்வாய் தோஷம் என்ன செய்யும்? செவ்வாய் கிரகத்துக்கு எப்படி போவது? அந்த கவலை வேண்டாம். $500,000 கட்டணம் செலுத்தினால் உங்களை செவ்வாய் கிரகத்திலே கொண்டு சேர்க்க அமெரிக்காவினுடைய விண்வெளி போக்குவரத்து கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸ் தயாராக இருக்கிறது. போச்சுடா, சாலை போக்குவரத்து கடல் வழி போக்குவரத்து போல இனி விண்வெளி போக்குவரத்து துவங்க போகிறதா? அதிலும் அமெரிக்க கம்பெனியா என்று நீங்கள் நினைக்கக்கூடும். நிலத்திலே ரியல் எஸ்டேட்டிலே சம்பாதித்தவர்கள் வங்கக்கடல் கம்பெனிகளின் வேட்டைக்காடு என்று 56 வாரங்கள் தொடர் நான் எழுதிய போது திகைத்தார்கள். கடலிலுமா ரியல் எஸ்டேட் என்று வியந்தார்கள். இனி செவ்வாய் கிரகத்திலும் வீடு கட்டப் போவதால் அங்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யலாம். செவ்வாய் கிரகத்திலே வீடு கட்ட வங்கிகள் கடன் தருகிற காலம் வரப்போகிறது. இன்னும் 15 முதல் 20 ஆண்டுக்குள் இது நிகழ இருக்கிறது. விண்வெளிக்கு மனிதர்களை இட்டு செல்ல ஸ்பேஸ் டாக்ஸி என்று டாக்ஸிகள் வரப்போகின்றன. நாசாவே தன் செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்ப தனியார் நிறுவனங்களை தேடி வருகிறது. ஸ்பேஸ் எக்ஸ், போயிங், ப்ளூ ஆரிஜின், சியரா நெவடா ஆகிய 4 நிறுவனங்களை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அணுகியது. ஆனால் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் இந்த 4 நிறுவனங்கள் வேண்டாம், 2 நிறுவனங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த 4 எண்ணிக்கையை 2 குறைத்தது. மாற்று ஏற்பாடாக ஸ்டெப்பனி போல இதில் 2 கம்பெனிகளிலே ஒரு கம்பெனி செயல்படாவிட்டால் முதல் 2 நிறுவனங்கள் தவறுகிற போது பயன்படுத்திக் கொள்ள 3வது நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கவும் அமெரிக்க பாராளுமன்றம் செனேட் அனுமதி அளித்திருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் என்பது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன் என்பதனுடைய சுருக்கமாகும். 2002 எலன் மஸ்க் துவக்கிய இந்த கம்பெனி அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் ஹாத்தான் நகரில் இருக்கிறது. 2000 பணியாளர்கள் இதிலே இருக்கிறார்கள். இதில் எலன் மஸ்க் தன்னுடைய சொந்த பணம் $100 மில்லியன் முதலீடு செய்திருக்கிறார். இவர் 2011 செய்தியாளர்களிடத்திலே பேசுகிற போது அடுத்த 10 ஆண்டுகளிலே மனிதர்கள் செவ்வாய் கிரகத்திலே குடியேற தனது கம்பெனி முயலும் என்று சொன்னார். செவ்வாய் கிரகத்தில் 80,000 பேர் வாழக்கூடிய நகரை உருவாக்க முடியும் முதல் கட்டமாக என்று அவர் அறிவித்து விட்டார். முதலில் 10 பேரை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புவோம். செவ்வாய் கிரகத்திலேயே சுயசார்புடைய நாகரிகம் ஒன்றை தோற்றுவித்து கொள்ள முடியும் என்று எலன் மஸ்க் லண்டனிலே உள்ள ராயல் ஏரோநாட்டிக்கல் சொசைட்டியிலே பேசுகிற போது தெரிவித்தார்கள். கடினமான காரியம்தான், ஆனால் நிறைவேற்றக்கூடிய செயல் என்று அவர் தெரிவித்தார். செவ்வாய் கிரகம் போவதற்கான டிக்கெட் கட்டணத்தை மிக குறைவாக வைத்துள்ளதாகவும் இதனால் வளர்ந்த நாடுகளில் உள்ள 40 வயதுக்கு மேற்பட்டோர் செவ்வாய் கிரகம் பயணம் போக முடியும் என்று அவர் சொன்னார். அவர் மிக குறைவான கட்டணம் என்று சொன்னது $500,000. செவ்வாய் கிரகத்திலே வீடு கட்ட தேவையான கட்டுமான பொருட்களையும் நீங்கள் எடுத்து செல்ல முடியும். ஏதும் விளையாத வெறும் நிலமாக உள்ள செவ்வாய் கிரகத்தில் எதிர்கால சந்ததிகள் வாழ முடியும்.
உடனடியாக கண்ணுக்கு புலனாகும்படி வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளே இருப்பது தெரியும் விதமாக கார்பன் டை ஆக்சைடு நிரப்பியும் தண்ணீர் உடனும் சூரிய வெப்பத்தை தாங்குகிற மாடங்கள் அமைப்பதைப் போல செவ்வாய் கிரகத்திலே வீடு கட்டுபவர்களுடைய முதல் பணி இருக்கும் என்று அவர் சொன்னார். இங்கிருந்து கொண்டு செல்கிற கருவிகள் மூலம் நீங்கள் செவ்வாய் கிரகத்திலே உரம் தயாரிக்க முடியும். செவ்வாய் கிரக மேற்பரப்பிலே உள்ள இயற்கையின் குடைகளான நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, பனிக்கட்டிகள் கீழுள்ள நீர் இவற்றை கொண்டு மெத்தேனும் ஆக்சிஜனும் உருவாக்கக்கூடிய கருவிகளையும் உங்கள் பயணத்திலே நீங்கள் எடுத்து செல்ல முடியும். செவ்வாய் கிரகத்தை காலனியாக்க தீவிரமான முயற்சிகள் நடக்கின்றன. அங்கு நிலத்தடி நீர் பனிக்கட்டிகளாக உறைந்துள்ளதால் மனிதன் வாழ்வதற்கு தேவையான குடிநீர் செவ்வாய் கிரகத்திலே கிடைக்கும். இதனால் பூமிக்கு அடுத்து மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக செவ்வாய் கிரகத்தை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். நிலவிலே மனிதனை முதலிலே குடியேறுவான் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. பூமியிலே இருக்கிற புவி ஈர்ப்பு விசையில் 16 விழுக்காடே நிலவிலே உள்ளது. ஆனால் செவ்வாய் கிரகத்தில் பூமியில் இருப்பதை 38 விழுக்காடு புவி ஈர்ப்பு விசை இருப்பதால் மனிதன் வாழக்கூடிய தகுதி பெற்ற கிரகமாக செவ்வாய் கிரகம் இருக்கிறது. செவ்வாய் கிரகத்திலே இருக்கிற மண் பூமியிலே இருக்கிற மண் போலவே ஏறக்குறைய இருக்கிறது. பூமியினுடைய பரப்பில் 28.4% விழுக்காடு நிலப்பரப்பு செவ்வாயில் உள்ளது. பூமியினுடைய சுற்றளவில் பாதி செவ்வாய்க்கு உள்ளது. செவ்வாயில் ஒரு நாள் என்பது 24:39.2444 ஆகும். நாசா அனுப்பிய விண்கலங்கள், ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அனுப்பிய விண்கலங்கள், அதிலும் குறிப்பாக June 2, 2003 அனுப்பிய செவ்வாய் எக்ஸ்பிரஸ் மார்ஸ் எக்ஸ்பிரஸ், நாசாவினுடைய ஃபோனிக்ஸ் லேண்டர் ஆகிய விண்கலங்கள் பூமியில் வாழுகிற உயிர்களுக்கு தேவையான தண்ணீர் செவ்வாய் சென்றால் அங்கே கிடைப்பதை உறுதி செய்திருக்கின்றன. செவ்வாய் கிரகத்திலே மனிதன் குடியேறுவதால் ஏற்படக்கூடிய பாதகங்களையும் அவர்கள் சொல்கிறார்கள். பூமியை விட செவ்வாய் கிரகம் குளிராக இருக்கும். அங்கே ஏரி இல்லை, குளம் இல்லை, ஆறு போல நீர்நிலைகள் இல்லை. எல்லாம் உறைந்து போன பனியாக பனிக்கட்டிகளின் கீழே தண்ணீர் செவ்வாய் கிரகத்திலே இருக்கிறது. சூரியனிடமிருந்து தொலைவிலே இருப்பதால் பூமிக்கு கிடைக்கிற சூரிய ஒளியில் பாதி ஒளிதான் செவ்வாய் கிரகத்திலே இருப்பவர்களுக்கு கிடைக்கும். நிலவிலே கிடைக்கிற சூரிய சக்தியை விட குறைவான சூரிய சக்தி தான் செவ்வாய் கிரகத்திலே கிடைக்கும். செவ்வாய் கிரகத்தை காலனி ஆக்கப் போகிறார்களா, அங்கும் காலனி ஆதிக்கமா, நான் சொல்வது கட்டுக்கதையா என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனி, பிரெஞ்சு இந்திய கம்பெனி பற்றி தெரிந்திருக்கும். இதைப்போல செவ்வாய் கிரகத்துக்கென்று கம்பெனிகள் ஏற்பட்டிருக்கின்றன. மார்ஸ் சொசைட்டி என்பது செவ்வாய் சங்கம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? விண்வெளியில் மனிதனுடைய ஆய்வுகளை மேம்படுத்தவும் செவ்வாயில் மனிதனை குடியேற்றவும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கவல்ல இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை 1998 ராபர்ட் ஜூபின் தொடங்கினார். விஞ்ஞான புதினங்கள் எழுதுவோர், திரைப்பட தயாரிப்பாளர் ஆகியோருக்கு இந்த செவ்வாய் கிரக குடியேற்றம் நல்ல கதை கருவாக தோன்றியது. கிம் ஸ்டான்லி ராபின்சன், ஜேம்ஸ் கேமரான் ஆகிய பட தயாரிப்பாளர்களை ஈர்த்தது. எம்ஜிஆர் ஒரு காலத்திலே கதாநாயக நடித்த கலையரசி படமும் இதை போன்ற கதையை கொண்டதே. August 1998 700 விண்வெளி ஆய்வாளர்கள், பொறியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில் முனைவோர் இணைந்து துவங்கிய இந்த சங்கத்திலே இன்று 50 நாடுகளைச் சேர்ந்த 4000 அறிஞர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியமர்த்துகிற திட்டத்தை பல நாட்டு அரசுகளும் விரைந்து செயல்படுத்த இந்த சங்கம் பாடுபடுகிறது. இதை போலவே ஃப்ராங்க் ஸ்டாட்ஃபோர்டு 2005 துவங்கிய மார்ஸ் டிரைவ், இதிலே உலகளாவிய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியாவில் இதற்கு கிளைகள் இருக்கின்றன. 2013 வருகிற ஆண்டில் செவ்வாய் கிரகத்திலே மனிதர்கள் என்று கண்காட்சியை இந்த அமைப்பு நடத்த திட்டமிடுகிறது. இணையத்திலே முகநூலில், ஃபேஸ்புக்கில் த ஸ்பேஸ் ரிவ்யூ இதழ் கட்டுரைகள், செகண்ட் லைஃப், மை ஸ்பேஸ் என்று செவ்வாய் கிரகம் பற்றி பல ஆர்வலர்கள் எழுதிய வண்ணம் இருக்கிறார்கள். இன்னொரு அமைப்பு 2010 துவக்கப்பட்ட மார்ஸ் ஒன் என்ற அமைப்பாகும். டச்சு தொழில் முனைவோர் பேஸ் லேண்ட்ஸ்ட்ராப் முயற்சியால் செவ்வாயை மனிதன் காரணியாக்குகிற குறிக்கோளோடு செயல்படுகிறது.
ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் விண்கலம் அனுப்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மனிதனை நிரந்தரமாக செவ்வாய் கிரகத்திலே குடியேற்றுகிற குறிக்கோளோடு இந்த அமைப்பு செயல்படுகிறது. நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஜெரால்டு ஹூஃப்ட் இத்திட்டத்தை ஆதரித்திருக்கிறார். எனவே இவையெல்லாம் நடக்க இருக்கிற நிகழ்வுகள் எல்லாமே பேராசை கூட்டம்தான். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று கருப்பு பணம் திரைப்படத்திலே கண்ணதாசன் பாடுவார். எல்லாமே எங்களுக்கு சொந்தமாக வேண்டும், நிலவிலே முயன்றோம், செவ்வாயில் வாய்ப்புள்ளது, அங்கு போய் ரியல் எஸ்டேட் தொழிலை தொடங்கலாம் என்று மேனாட்டு கம்பெனிகள் நினைக்கிறார்கள். அங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதலில் நாலு பேரை அனுப்பவும் அந்த நாலு பேர் வசிக்கக்கூடிய வீடுகளை கட்டுமானம் செய்யவும் இப்போதே திட்டமிட்டு விட்டார்கள். செவ்வாயிலே கட்டப்படப் போகிற வீடுகளை நீங்கள் இங்கே திரையிலே பார்க்கிறீர்கள். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் குடியேறப் போகிறார்கள். நாம் வாழுகிற பூமியை வாழ முடியாத அளவுக்கு சுற்றுச்சூழலை கெடுத்தவர்கள் செவ்வாய்க்கு வருக வருக $500,000 தான் டிக்கெட் என்று கூவி கூவி அழைக்கிற காலத்திலே நாம் வாழ்கிறோம் என்பதை அறிவியல் அறிவோம் இந்த வார நிகழ்ச்சியிலே கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.